ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இத்தீரியமோட நெக்ஸ்ட் மூவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இத்தீரியமோட ஒரு ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டைம்லையும் சொல்லலாம், அண்ட் அதுக்கு போக இன்னொரு 4 இயர்ஸில் எந்த மாதிரி இருக்கும் இத்தீரியமோட ஒரு ப்ரைஸிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிப்டோ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டில் போயிடலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு பிட்காயினோட ப்ரைசிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 40,700 அந்த ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் எத்தீரியமோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,800 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அண்ட் அது போக வந்து பைனான்ஸ் காயினோடது, தென் வந்து கடனோ, ஸோ மேட்டிக்கு, போக்கடாக், செயின்லிங்க் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ செயின்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ செயின்லிங்க்கும் கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? ஸோ டம்ப் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, லண்டன் ஹாஃப் ஃபோக் பற்றி தான் வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எத்தீரியம் வந்து பேர்ன் ஆகும், அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அப்படிங்கிறது வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து முழுசாக வந்து படித்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட வந்து 2.3 எத்தீரியம் இப்போ மினிட்டுக்கு வந்து பேர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ இதோட ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் லைவாக வந்து பார்க்கணும் அப்படின்னா ultrasound.money அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஃபயர் வருது, பேர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூஐ இருக்குது. ஸோ இதில் நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அதிகமாக வந்து பேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஓப்பன்சி அண்டு வந்து கோவிட் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்துட்டு அதிகமாக 1, 2, 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி இன்ஃபினிட்டி இருக்குது இல்லையா, அந்த கேம் ஒன்று. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு 4th place இருக்குது, ஓகேங்களா? ஸோ அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து எத்தீரியமோட டிரான்சாக்ஷன் நடக்கும்போதெல்லாம் வந்து பேர்ன் ஆகும், ஓகே? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம்லேயே கிட்டத்தட்ட 5,000 எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து பேர்ன் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள், அதாவது கொஞ்சம் மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இன்னும் 24 hours அப்படிங்கிறதே வந்து முடியல அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 5,000 எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து பேர்ன் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரியான பேர்னிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எத்தீரியம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 3,50,000 எத்தீரியம் வந்து யூனிஸ்வாப்பில் மட்டுமே வந்து பேர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ 3,50,000 எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸுக்கு $1 billion வர்த் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி பேர்ன் ஆகும்போது ஸ்கேசிட்டி அப்படிங்கிறது வந்து உருவாகும், ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ். ஸோ அதை தான் வந்து பைனான்ஸ் வந்து ரொம்ப கிளியராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மந்த்லி வந்து பேர்னிங்லாம் நடக்குதுல்ல பைனான்ஸ் காயினில், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ எத்தீரியம்லேயும் வந்து நடக்குது இந்த மாதிரி போகும்போது, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ ட்ராக்கிங்க்கு. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு லண்டன் ஹாஃப் ஒர்க் அப்படிங்கிறதே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓரளவுக்கு, ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 இருந்தது அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு $3 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இன்னும் மேபி வந்து முன்ன பின்ன ஆகலாம், ஓகேங்களா? ஸோ டைமை பொறுத்து வந்து முன்ன பின்ன ஆகலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, இதுதான் வந்துட்டு இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஃபோக்கில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து இத்தீரியமோட ப்ரைசிங் வந்து எப்படி எந்த மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோரே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ இத்தீரியமை பற்றி, அதில் வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 அப்படிங்கிறது வந்து பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இந்த வெப்சைட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஈத்தர் செயின் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு 3 எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எத்தீரியமோட ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை ரேஞ்சுக்கு போகிறக்கு சான்சஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தீரியம் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்தான். அண்டு இந்த புல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைக்கிளில் வந்து 10,000 அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து எத்தீரியம்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த லண்டன் ஹார்ட் ஃபோக்னால நிரூபிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எத்தீரியமோட ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்து 10,000 அப்படிங்கிறது போகும். ஓகே, ஸோ அடுத்த ஹால்விங் இருக்கு இல்லையா, பிட்காயினோட அடுத்த ஹால்விங் முடிஞ்சு நெக்ஸ்ட் புல் ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ எத்தீரியமோட ப்ரைசிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து $75,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ பிட்காயினே இன்னும் $75,000 வந்து போலியேடா, எத்தீரியம் வந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எத்தீரியமும் வந்து போகும். பிட்காயின் அதுக்கு முன்னாடி வந்து 75,000 மேலே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஸோ இத்தீரியமோட ப்ரைசிங்கும் சொல்லிட்டேன், ஸோ பிட்காயினோட ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து செக் பண்ணாதவங்க இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இதுதான் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம், எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு சின்ன சின்ன நியூஸஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ண முடிஞ்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை.